முஸ்லிம்களே உங்களுக்கு பறக்கத்தான சங்கையான ஒரு மாதம் விட்டது அதை அல்லாஹ் ரஹமத்தை விசாலமாக தன்னுடைய ரஹமத்தை பரவலாக்கியிருக்கிறான் அதில் பல நல்ல நல்ல அமல்களை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் ஒன்றரை தந்திருக்கிறான் ஏனைய மாதங்களிலே ஒன்றிணைந்து கிடைக்காத பல அமல்கள் இபாதத்துகள் கிடைத்திருக்கின்றன முஸ்லீம்கள் அல்லாவிடத்திலே கண்ணியத்தையும் சிறப்புகளையும் அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் கீழ்த்தரமான பாவமான காதையினோடு தூரமாக வேண்டும் அறாம்களை ஒதுங்கி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய எல்லாம் எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறான் உண்மையிலே இபாதத்துடைய இபாதத்துடையதார்த்தம் என்னவென்றால் அல்லாஹ் ஏவியதை ஏவலாக கட்டாய கடமையாக எடுத்து நடப்பது சில சிலகட்டங்களிலே அல்லா விரும்பத்தகுந்த விடயங்களை எல்லாவுக்கு ஒப்பான விடயங்களை நிறைவேற்றுவது அல்லாவுடைய கூலியையும் திருப்தியையும் நாடி அல்லா தடுத்தவைகளை முழுமையாக விட்டு நடப்பது அல்லாவுடைய தண்டனை பயந்துதான் உண்மையான இபாதத் என யார் ஆனோ பெண்ணோ நல்லாமல்கள் செய்கிறார்களோ ஈமானிய நிலைமையிலே ஈமான் கொண்ட நிலைமையிலே அவர்கள் சொர்க்க சொர்க்கம் நுழைவார்கள் அவர்களுக்கு ஒரு அதாவது அந்த துரும்பளவும் அநியாயம் நடக்க மாட்டாது சிறிய ஒரு நூலளவு கூட அநியாயம் நடக்க மாட்டாது அதே போல் நல்லா சுப அது சூரா நிசா நூற்றி இருபத்தி நான்கு அவசனம் பதினைந்தாவது தோதினார்கள் நபி நீங்கள் சொல்லுங்க நான் என்னுடைய ரப்புக்கு நான் மாறு செய்ய வேண்டால் அதை பயப்படுகிறேன் மாறு செய்ய பயப்படுகிறேன் என்னுடைய மாறு செய்தால் பயங்கரமான நாளின் வேதனை கிடைக்கும் என்பதை பயப்படுகிறேன் அந்த வேதனையை பயப்படுகிறேன் அதே போன்று சூரா ஜல் ஏழு எட்டு அவசனங்கள் யார் ஒரு அணுவின் இடையளவு அணு அளவல்ல அணுவின் பாரம் அளவு நன்மையை செய்வாரோ அதையும் கண்டுகொள்வார் அவருடைய கூலியை பெற்றுக்கொள்வார் கொள்வார் யாரோ அணுவின் இடையளவோ தீமை செய்வாரோ கெடுதி செய்வாரோ பாவம் செய்வாரோ அதனுடைய கூலியையும் தண்டனையும் பெற்றுக் கொள்வார் காண்பார் ரமதானிலே தொழுகைகள் சொன்னதான தொழுகைகள் ஜக்காத் பரதான ஜக்காத்துகள் அதே போன்று சொன்னதான அதாவது சதகாக்கள் அதே போன்று ஹஜ் சிறிய சொல்லப்படக்கூடிய உம்ரா இவைகள் எல்லாமே ரமதானிலே ஒன்றரை கலந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன ஏன் சார் சொன்னார்கள் ரமதானிலே ஒரு உம்ரா செய்வது என்னோடு ஹஜ்ஜி செய்வதற்கு ஈடானது அல்லது என்னோடு என்ற வார்த்தை இஸ்லாஹில் ஹஜ்ஜி செய்வதற்கு ஈடானது பிறீசு என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு ஈடானது புகார் முஸ்லீம் ரஹிமூலாவுடைய அப்பா அறிவிப்பு எனவே இந்த ரமதான் மாதத்திலே பல்வேறுபட்ட உபகாரங்கள் நல்ல அமல்கள் கிடையாது நன்மையை உதல் தீமையுடன் தடுத்தல் திக்கருடைய பல வகைகள் சிறந்த திக்கர் குரான் திலாவத் என்று வந்த இது முஸ்லிம்கள் அனைவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல் நபி சொலாம் நன்மாராயத்தை கொண்டு பெருமிதம் அடைகிறார்கள் ரமதானிலே அவர்கள் செய்த ரமதானை கொண்டு நன்மாராயம் சொல்லும் பொழுது நபியவர்கள் சொல்லும் பொழுது சாபாக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சந்தோஷம் சல்மான் அறிவிக்கிறார் கொத்துபா செய்தார்கள் ஷாபானுடைய கடைசி நாள் இறுதி நாள் கொத்துபா சொன்னார்கள் மக்களே உங்களுக்கு வரக்கத்தான சங்கையான மாண்பு ஒரு மாதம் வந்திருக்கிறது அதிலே ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹுடைய அதில் நோன்பு நோட்பதை கடமையாக்கிருக்கிறான் இரவு வணக்கத்தை விதமான வணக்கமாக நபில் வணக்கமாக இருக்கிறான் எனவே அதில் ஏதேனும் ஒரு நல்லமலை கொண்டு ஒருவர் அல்லா பக்கம் நெருக்கமான ஒரு அமலை செய்வாரோ அவர் ஏனைய காலங்களிலே பரதை நிறைவேற்றியது போன்று சுன்னத்தான ஒரு அமலை செய்தாலும் ஏனைய காலங்களிலே பரதை நிறைவேற்றியது போன்றோ யார் ஒருவர் பரலை செய்கிறாரோ ஒரு எழுபது பருந்துகளை நிறைவேற்றியவர் போன்று ஏனைய காலங்களில் அது பொறுமையின் மாதம் பொறுமை இருக்கிறதே பொறுமைக்கு கூலி சொர்க்கந்தான் எனவே அது உதவி ஒத்தாசை புரிகின்ற பிறருக்கு வாரி வழங்குகின்ற மாதம் அதிலே மோமினுடைய ரிஸ்க்கு அதிகரிக்கப்படுகிறது வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுகிறது அதில் ஒரு நோம்பாளிக்கு யார் நோன்புதிற்கு என்று செய்வாரோ அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன்று அவரு அவருக்கு நரக விடுதலை கிடைக்கும் அதே போன்று அவருக்கு நோன்பாளிக்கு கிடைத்தது போன்ற நன்மை எந்த நோன்பாளி எத்தனை நோன்பாளிகளுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செய்தாரோ அத்தனை நோன்பாளிகளுடைய நன்மை கிடைக்கும் அவர்களுடைய நன்மைகள் எந்த குறைவும் ஏற்படாமல் என மூன்று பாக்கியங்கள் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்வது கஞ்சாக தண்ணீராக சிற்றுண்டிகளாக உணவுகளாக ஏதோ அமைப்பில் இஃப்தாருக்குரிய ஏற்பாடு செய்தால் மன்னிப்பு கிடைக்கிறது நரக விடுதலை கிடைக்கிறது அதே போன்றோ அதே நோன்பாளிகளுடைய சம நன்மை அவர்களுக்கு குறைவென்று இவருக்கும் கிடைக்கிறது இப்ப ஹுசைமா ரஹிமகுல்லா தன்னுடைய சரியான கருந்தில் பேசுகிறார்கள் எனவே வானங்கள் பூமி எல்லாமே ரமதானுக்கு தயாராகின்றன பொதுவாக உள்ளங்கள் எல்லாம் நிலையான பரிசுத்தமான உள்ளங்கள் குரானை ஏற்றுக்கொள்வது மனதால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகின்றன பரக்காத்துகளை அடைவதற்கு தயாராக குரானுடைய பரக்கத்துகளை அடைய தயாராகின்றன குரானுடைய ஒளிகளை கொண்டு பயனடைவதற்கு தயாராகின்றன எனவே பொதுவாக தன்னுடைய மன உள்ளத்துடைய தூய்மையின் மூலம் சுத்தமடைய முயற்சிக்கிறார்கள் பொதுவாக அந்த ரமதானுடைய நல்ல மனமான காற்று வீசுகின்ற அந்த நறுமணத்தை நுகர முயற்சிக்கிறார்கள் ரமதானுடையவன் தான் குரானுடையவன் தான் எனவே பொதுவாக யார் நல்ல பரிபூர்ண தன்மையிலே மேலோங்கி செல்வாரோ நல்ல மலர்களை செய்து அல்லாஹ் குரான் கூறிய நெறிமுறையை பின்பற்றுவாரோ அதன் மூலம் அவர் வெற்றி பெற முடியும் அப்படி அதன் மூலம் வெற்றி பெறுவார் அப்படி எப்படியான நெறிமுறை எப்படியான பணிகள் என்றால் அதை அந்த குரானுடைய அந்தஸ்து குரானுடைய சம்பந்தப்படும் பொழுது ஓதும் பொழுது தொடர்பாகும் பொழுது கிடைக்கின்ற உயர் அந்தஸ்துகள் வேறு எந்த நூலுக்கும் கிடையாது குரான் தான் அந்தஸ்தை உயர்த்தும் எனவே பொதுவாக ஆள் மனதிலே அது சென்றடையும் நுழையும் எல்லா வாசர்களாலும் அது ரகபத் நல்ல மனதிலே ஆசை சுவர்க்கத்திலே ஆசை நரகத்தை விட்டும் பயம் பாவங்களை விட்டு மஞ்சள் நடப்பது அதே போன்று புத்திக்கும் அது சக்தியாக அமையும் அது உணர்வுக்கும் ஒரு போஷாக்காக அமையும் அது நல்ல ஏனைய அசத்தியங்களை பொய் தகர்க்கக்கூடிய ஒரு நல்ல பக்க பலமாக பலத்த ஆதாரங்களாக அமையும் அது பொதுவாக எந்த மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாத அத்தாட்சியாக அமையும் ஒரு அவன் நேர் பல்வேறுபட்ட நேர்வழியின் மூலம் மனவிச்சைகள் வழி மன ஆசைகள் கூட அதை விட்டும் சருகாது அவருடைய சரியான நேர்வழிகளை பின்பற்றும் பொழுது எனவே குரான் இருக்கிறதே அது நபிசுல்லா சிறந்த மனிதர்களின் தலைவருக்கு கிடைத்த ஒரு அற்புதம் நிரந்தரமான கண்ணியமான அற்புதம் அதன் முகமது சுல்லாசுல அவர்களுக்கு கிடைத்தது நபி சொல்லாசுரம் அவர்கள் சொன்னார்கள் எந்த நபிமார்களும் எந்த நபிமார்களும் நபிமார்களிலிருந்து எந்த நபிமார்களுக்கும் என்ன இப்படியான இப்படியான அதாவது எந்த நபிக்கும் என்னென்ன அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர் ஈமான் மனிதர்கள் முழுக்க ஈமான் கொண்டார்கள் நான் வையாக அல்லா எனக்கு தந்திரது நான் இருக்கிறேனே பொதுவாக நபிமார்கள் நபிமார்களிலிருந்து எந்தெந்த நபிக்கு சில ஆயத்தில் ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது போன்ற ஒன்றை முழு மனிதர்களையும் ஈமான் கொண்டது கிடையாது சிலர்கள் நிராகரிப்பார்கள் ஆனால் நான் கொடுக்கப்பட்ட இந்த குரான் இருக்கிற வகையாக அல்ல அறிவித்தது எனக்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்னுடைய குரானை மனிதர்களில் அதிகமானவர்கள் அதிகமானவர்கள் ஏற்று அந்த குரானிய வாழ்க்கை வாழ்ந்து என் பெரும்பான்மையான மக்கள் குரானை பின்பற்றிய நபர்களாக என்னுடைய சமூகத்தில் வருவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் அதாவது ஏனைய வேதங்களிலே அதிகமான பெரும்பான்மையான மக்கள் அதை ஏற்று நடக்கவில்லை புரியவில்லை அந்த குரானுக்கு அது கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன் புகார் ரஹிம உள்ளா அவர்கள் பதிவு சொல்லுகிற புகார் எனவே ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதம் குரான் இறங்கியது குரானுக்கு இந்த மாதத்தில் சரியான ஒரு ஒரு அதிகாரமும் ஒரு முன்னுரிமையும் இருக்கிறது உள்ளத்தில் தாக்கம் இருக்கின்றன தாக்கம் இருக்கிறது ஏன் தெரியும் அதிலே பொதுவாக இச்சைகளை தூண்டக்கூடிய பாவங்களை தூண்டக்கூடிய விடயங்கள் நோன்பின் போலும் விலகினப்படுகின்றன எனவே மனிதனுடைய ஆசை ஆர்வம் விலகினப்படுகின்றது அந்த பாவங்களின் பக்கம் உள்ள ஆர்வங்கள் அதே போன்று ஆத்மாவுடைய அந்த ஆசை கூடுகிறது உடலியல் ரீதியான சக்தியை குறைந்து ஆத்ம சக்தி கொடுக்கிறது ஆன்மீகம் கொடுக்கிறது எனவே அது மேலும் அதே பொதுவாக நலவுகளை செய்ய வேண்டும் என்று மனிதனை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும் எனவே நன் நன்மையின் பக்கம் ஒரு முன்னோக்கம் எதற்காக படைக்கப்படும் நன்மைகளை செய்வதற்கு முன்னோக்குவான் கவனம் செலுத்துவான் பாவங்களை குறைத்து கொள்வான் அல்லா தண்டித்து குரான் எச்சரித்த பாவங்களை எனவே நீங்கள் குரான் அதிகமாக ஓதுங்கள் ரமதான் உஸ்மான் அல்ல சொல்றார்கள் பொதுவாக எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையாவிட்டால் எங்களுடைய உள்ளம் தூய்மைப்படாவிட்டால் பக்குவப்படாவிட்டால் எங்களுடைய ரப்புடைய கலாமாகிய குரானை கொண்டு நாங்கள் போதுமாக்கிக் கொள்ள மாட்டோம் குரான் போதும் என்று நிறுத்த மாட்டோம் எனவே நான் என்னை ஒரு நாள் கடந்து செல்கிறது நாளை குரான் பார்த்து ஓதாத நாள் குரான் ஓதாத ஒரு நாள் என்னை கடந்து செல்வதை நான் வெறுக்கிறேன் அதாவது குரான் ஓதாமல் ஒரு நாள் விடுபடுவதை நான் வெறுக்கிறேன் எனக்கு அதை பிடிக்காது ஒவ்வொரு நாளும் குரான் ஓத வேண்டும் என்று உஸ்மான செல்வந்தர் ஹலீஃபா ஆட்சியாளர் எல்லா துறைகளிலும் பெரிய வியாபாரி குரானுக்கு நாலாந்தம் நேரம் கொடுத்தார்கள் வகிக்கிற முஸ்லீம்கள் பொதுவாக சிந்தியுங்கள் அல்லாவுடைய தாயாள தன்மை கொடைகளை பற்றி சிந்தியுங்கள் எப்படி சொருக்கவாதிகளுக்கு கண்குளிச்சிகளையும் இன்பங்களையும் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் எல்லா நேரங்களிலும் ஏன்னா இந்த துனியாவுடைய காலங்களிலே சொருக்கத்தினுடைய முன்னாலே அதை ஏற்பாடு செய்கிறான் இப்படி அப்பாஸ் சொன்னார்கள் நிச்சயமாக சொருக்கம் இருக்கிறதே வருடாந்தம் அலங்கரிக்கப்பட்டுக் மாதத்தில் விசேஷமாக அலங்கரிக்கப்படுகின்றன அபுக்கர்கள் கூறினார்கள் ரமதான் வந்துவிட்டால் சொர்க்கத்துரிய வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரக வாசலும் மூடப்படுகின்றன சைத்தான்களுக்கு விளங்கிடப்படுகின்றன புகாரி நாள் வந்தால் திறக்கப்படுகின்றன்கள் வாயல்களில் எந்த வாசலும் திறக்கப்பட வாயிலும் மூடப்பட மாட்டா எனவே ஒரு அறிவிப்பாளர் மலக்கு ஒவ்வொரு இடமும் அறிவிப்பு செய்கிறார் நனவுகளை நோக்கமாக கொண்டு நலவுகளை தேடி தேடி செய்யக்கூடியவர்களே நீங்கள் முன்னோ முன்னேறிச் செல்லுங்கள் நனவுகளிலே போட்டி போடுங்கள் கடிதிகளை எப்பொழுதும் தேடி தோல்வி கடிதிகளை தேடி செய்யக்கூடியவர்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் கடிதிகளை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் எனவே அல்லாவுக்காக பெறுகின்ற மக்கள் ஒவ்வொரு நாள் ரமதானில இரவு பாலம் இருக்கிறார்கள் அது ஒவ்வொரு நாளும் ரமதானிலே நடைபெறுகிறது ஒவ்வொரு இரவும் நடைபெறுகிறது திருமிறக எனவே இறுதியாக முதலாகபாவிலே சைத்தான் விளங்கிடப்படுவது கட்டுப்படுத்தப்படுவது என்று முகமதுல்லாசல்ல உண்மத்தை குழப்பாமல் இருப்பதற்காக நோம்பை குழப்பக்கூடாது எனவே ரம் ரமதான் உங்களுடைய கண்ணியமான இந்த ரமதானை தௌபா செய்தே நீங்கள் அடையுங்கள் தௌபா தூய்மையாகியே நீங்கள் அதை வரவேறுங்கள் எனவே ரமதான் மாதத்தை எத்தனை பேர் ஏற்கனவே அடைந்தவர்கள் இந்த இது கருத்து ரமதானை அடைய முடியவில்லை அவர்கள் மரணித்திருப்பார்கள் எனவே ஜக்கா உங்களுடைய ஜக்காத்துக்கள் நிறைவேற்றுவதில் பணிதராக இருங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத்துகள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய அது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் எனவே அது நீங்கள் ஜக்காத்தும் கொடுக்காமல் சதக்காவும் கொடுக்காமல் தான தர்மங்கள் கொடுக்காமல் வராசத்துக்காரர்களுக்கு விட்டு செல்கின்ற பொருளாக மாற்றிவிட வேண்டாம் அது வெறும் உங்களுக்கு பயனளிக்காத பொருளாக மாற்றிவிட வேண்டாம் எனவே அதன் மூலம் நீங்கள் வேதனை செய்யப்படக்கூடிய தக்காத்திலே தில்லுமுள்ளு காட்டி கொடுக்காமல் விட்டு அதை நீங்கள் அனந்தர்ஜத்தாக விட்டு சென்றால் அது உங்களுக்கு வேதனை செய்யப்பட காரணமாக அமைந்துவிடும் எனவே யார் தன்னுடைய தக்காத்தை நிறைவேற்றவில்லையோ அது நாணயமாக இருந்தால் அது அந்த பொருள் தங்கம் வெள்ளி அந்த நாணயங்கள் பெரும் பயங்கரமான ஒரு பாம்பாக மாற்றப்படும் வழுக்கைத்தலை பாம்பாக அவருடைய இந்த நாடு பார்த்து இருக பிடிக்கும் பிடிச்சு அப்படி உறிஞ்சும் அவருடைய அதோடைய விஷத்தை ஊட்டும் எனவே அவருடைய மிருகங்கள் கொடுக்கப்படும் நாடு மாடு ஒட்டகைகளில் ஜக்காது கொடுக்கக்கூடியவர் கொடுக்காவிட்டால் அவைகள் அவைகள் தன்னுடைய கால்களால் குழம்புகளால் இவரை மிதிக்கும் அருமையிலே அந்த மிருக் ஜக்காது கொடுக்க வேண்டிய மிருகமே இவரை மிதிக்கக்கூடிய நிலைமையிலே அல்ல தண்டிப்பான் எனவே கொம்புகளால் குத்தும் இவரை எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆயிரம் ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு கீழான ஒரு நாள் ஒரு நாள் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு ஈடான அந்த கையாமத்தினாலே இதெல்லாமே புகார் இரமூதோடைய கிரங்க கிறந்திலே பதிவு செய்யப்படுகின்றன அதே போன்று முஸ்லீம் ரஹிமோலோட கருந்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்ல பாதுகாக்க வேண்டும் ஜக்காத்திலே நீங்கள் திரும்ப காட்டி இந்த தன்னனை ஆளாக வேண்டாம் நம்மை அல்ல பாதுகாக்க வேண்டும் சொல்லி ஈமாதாரிகளை அல்லா பயந்து கொள்ளுங்கள் ஒரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக என்ன உட்படுத்தி அனுப்பியிருக்க சிந்தியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் செய்தி நன்கு அறிந்தவன் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அல்லாவை மறந்து அல்லாஹ் அவர்களை மறக்கடித்த அவர்களை அவர்கள் அதாவது அல்லாவை மறந்தார்கள் எனவே அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்களுக்கே மறக்கடித்து விட்டானே அல்லாஹ் அப்படியான கூட்டத்தில் சேர்ந்து விடுவேன் அவர்கள் தான் பாவிகள் எனவே பாவிகள் ஆளுகளோடு நீங்கள் சேர்ந்த ஆளாகிவிட வேண்டாம் ஹஷர் பதினெட்டாவது பத்தொன்பது வசனங்களை ஓதி இஸ்திகார் செய்து பரக்கத்துக்கு அது வாட்சியை முடித்துவிட்டு இரண்டாவது கொத்து பகுதியில் ஹந்து சொலவா தக்கோடைய வசதிக்கு பின்னால் ஒரு மனிதன் சந்தோஷப்படுவதற்கு பல விடயங்கள் இருக்கு இந்த துணியாவுடைய இன்பங்கள் சுகங்கள் நடித்து சந்தோஷப்படுகிறான் மட்டிட முடியாத அந்த இன்பங்களை சுகங்களை ஆனால் அதிலே மிக மிகவும் சந்தோஷப்படுவதற்கு மனிதன் சுகண்டி அனுபவிப்பதற்கு ஒப்புக்குரிய பொருட்களாக எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று குரான் பின்வரும் ஆய்ச்சொல்கிறது மனிதனுக்கு பெண்களுடைய பெண்களை பற்றிய இச்சை ஆண் குழந்தைகளுடைய ஆசை தங்கவள்ளி குவியல்களுடைய பணம் பொருளாதாரம் குதிரை குதிரைமன்ற கடிவாளப்பட்ட குதிரைகள் ஏனைய ஆடு மாடு ஒட்டகைகள் அதே போன்று விவசாய நிலங்கள் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு விருப்பம் இதற்கிடைத்த நல்லமேண்ட ஒரு ஆசை இது துனியாவுடைய சொற்ப இன்பம் ஆனால் எல்லா இடத்திலே அழகிய தங்கும் இடம் இருக்கின்ற நாளைய நாற்பது நாளை சொன்ன தொகுதி நிச்சயமாக துனியா அது பசுமையானது பார்ப்பதற்கு கவர்ச்சியானது அனுபவிப்பதற்கு இனிமையானது நிச்சயம் அல்ல உங்களை அதிலே மனித இருக்கிற இனத்தை எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்கை என்ன செயல்களை செய்யுங்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டும் பயந்து கொள்ளுங்கள் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் பனுவீஸ்வரர்களுக்கு முதலாவது ஏற்பட்ட ஃபித்னா பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஃபித்னா என்ற முஸ்லீம் ஹதீஸை அதிசை சொல்லி அபு சாயித் அது குஜிரலி நான் இருக்கக்கூடிய ஹதீஸை சொல்லிவிட்டு பொதுவாக இறுதி இறுதிக்கட்டத்திலே துனியாவுடைய இன்பங்கள் நீங்கிவிடும் அழிந்து விடும் அது நம்மை விட்டு பிரிந்து விடும் அது எப்பயுமே உண்மையிலே அல்லாஹ் நமக்கு ரஹமத் இந்த மாதிரி பொறுகின்ற அருள் கொடைகள் பாக்கியங்கள் ரஹமத்துகள் நிலைத்திருக்கும் அதுதான் உண்மையான நல்ல மல்கள் அல்லா சுபான் மனிதர்களே உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய ஒன்று குரான் ஷிஃபா அதாவது உள்ளங்கள் இருக்கின்ற நோய்களுக்கு மன நோய்களுக்கு ஷிஃபா வந்திருக்கிற நிவாரணம் நேர்வழி காட்டக்கூடிய வந்திருக்கிறது மோமிங்களுக்கு அருள் கிருப்பை வந்திருக்கிறது ரஹமத் குரானை சொல்கிறான் அல்லா எனவே நபியை நீங்கள் சொல்லுங்கள் இப்படியா நல்லாவுடைய அருள் பாக்கியம் கிருபை ஆகிய இந்த குரான் இந்த குரான் சார்ந்த விடயங்களை கொண்டுதான் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதுதான் அவர்கள் சேர்க்கின்ற சேமித்து வைக்கின்ற பொருளாதாரத்தை விட பணங்களை விட சொத்து செல்வங்களை விட குரான் குரான் சார்ந்த விடயங்கள் சிறந்தன யூனுஸ் ஐம்பத்தி ஏழம்பத்தி அந்த ஆயத்தை ஓதி ஒரு ஹதீஸ்வர் முடிக்கிறார்கள் அல்லது உபகாரங்கள் நல்ல உபகாரிகள் ஆகிக்கொள்ளுங்கள் நல்லவர்களில் ஆகிக் கொள்ளுங்கள் நபி என்ன நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய விடயத்திலே புகா அதாவது விலகினர்களுடைய உடையத்தில் என்னை நீங்கள் என்னிடம் அந்த விலகின உரிமைகளை பேணி என்னை அதில் சம்மந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னை அதாவது விலகினர்களோடு நல்ல முறையில் அவருடைய உரிமைகளை கொடுத்து நடப்பதன் மூலம் உரிமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் என்னை நீங்கள் அந்த இடத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள் அதாவது என்னை புகா தேடும் தேடுங்கள் ஒரு கருத்தம் இருக்கிறது அதாவது பலகீனமானவர்கள் இந்த கஷ்ட ஏழைகள் சிரமப்படக்கூடியவர்கள் பெண்கள் இப்படியான விலகினருடைய உரிமைகளை சரியாக பேணி என்னுடைய கட்டளை அங்கே நிறைவேற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பது உதவி கிடைப்பதெல்லாம் உங்களுடைய பலகீனர்களை வைத்து தான் சமூகத்தில் பலகீனமானவர்களை வைத்து அபுதா ரஹிமுல்லாவுடைய பதிவு செய்கிறார்கள் அபுத் அந்த ஹதீசை சொல்லி பரகதி துவாச்சி சலவா சொல்லி மருத்துவது நீண்ட துவா பிரார்த்தனையோடு அலி அது ரஹ்மான் அந்த தன்னுடைய மட்டும் வைக்கிறார்கள் விளம்பர இடைவெளி தொடர்ந்து இன்ஷா அக்ஸாவுடைய நான் பார்க்கலாம்